Hi, hello friends, welcome to our kutty vaandu channel. Number kutty vaandu channel la innikku enna pathi paaka porna or snacks item pathi dhaan paaka porom. And the snacks item enna nu ungalku therinja comment box la comment pannunga. கடலை மிட்டாய் பற்றி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். என்னடா கடலை மிட்டாய் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கொஞ்சம் ஆச்சரியமாக பார்ப்பீங்க. ஆமாங்க, சாதாரண கடலை மிட்டாய் நீங்கள் நினைப்பீங்க, ஆனால் அதோட பெனிஃபிட்ஸ் வந்து நான் சொன்னதுக்கப்புறம் கண்டிப்பாக நீங்கள் வாங்கி சாப்பிடாமல் இருக்க மாட்டீங்க. கடலை மிட்டாயில் எவ்வளோ ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்குது, ஆனால் வந்து இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்து அது எந்த ஒரு யாருக்குமே தெரியறதே கிடையாது. ஒரு சீப்பாக நினைக்கிறாங்க கடலை மிட்டாய் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போலாம் நம்ம எதுங்க நம்ம கடைக்கு போனால் கடலை மிட்டாய் வாங்கி சாப்பிட்றோம். இப்போ நம்ம கடைக்கு போனாலுமே சரி, கடலையை மறந்துடுறோம், கடல் மிட்டாயையும் மறந்துடுறோம். போனாலே என்ன ஆர்டர் பண்ணுறோன்னா ஒரு பீஸா, ஒரு பர்கர், இது மாதிரி சாண்ட்விஜ்ஜி, அப்புறம் ரோல் பொட்டேட்டோஸ், இதை மாதிரி ஐஸ்கிரீம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆயில் ஐட்டம்ஸ் நிறையா சாப்பிட்றோம், கெமிக்கல் ஐட்டம்ஸ்லாம் நிறையா சாப்பிட்றோம். இதெல்லாம் சாப்பிட்றதுனால நம்மளோட உடம்புக்கு வந்து அது வந்து ஹெல்த்துக்கு நல்லதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக இல்லைங்க. நம்ம சும்மா டேஸ்ட்டுக்காக, நம்மளோட ப்ரொபோஷனலுக்காக சாப்பிட்டுக்கலாம், நம்மளுக்கு பிடிச்சிருக்கு நாங்கள் சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுக்கலாம். ஸோ அதில் கொஞ்சம் கூட உங்கள் ஒரு ஹெல்த்துக்கு வந்து நல்லதே கிடையாது. ஸோ இது நம்ம கடலை முட்டையாக இருக்கட்டும், நம்ம கடலை முட்டையால் எவ்வளோ ஒரு ஹெல்த்துக்கான நல்ல ஒரு ஊட்டச்சத்து, எவ்வளோ பெனிஃபிட்ஸ் அதில் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? கடலை மிட்டாயில் உடலுக்கு தேவையான நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகமாக கிடைக்கும் நம்ம சாப்பிட்றனால. கடலை மிட்டாய் ப்ளஸ் வெல்லம், இது ரெண்டும் சேர்ந்து அதிக மருத்துவ குணமுள்ள நன்மைகளை வந்து நம்மளோட உடம்புக்கு வந்து தருதுங்க. பொதுவாக நினைப்பாங்க கடலையில், நிலக்கடையில் வந்து பித்தம் வந்து அதிகமாக இருக்குது நிலக்கடலையில் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினைப்பாங்க. ஸோ அது உண்மைதாங்க, ஆனால் நிலக்கடையில் வந்து பித்தமும் இருக்குதான். அது வந்து வெள்ளப்பாக்கு காய்ச்சி தானே கடலை மிட்டாய் வந்து செய்வாங்க. அந்த வெள்ளத்தை கூட ஆக்ட் பண்ணும்போது ரெண்டும் சேர்ந்து ஒரு நல்ல ஊட்டச்சத்து ஆகிடுது. அந்த வெள்ளம் வந்து ஆக்ட் பண்ணும்போது அந்த நிலக்கடையில் உள்ள அந்த பித்தமானது வந்து நீங்கிடுது, சுத்தமாக நீங்கி ஒரு நல்ல ஒரு ஸ்நாக்ஸாகவும் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லதாகவும் ஆகிடுது. அதில் வந்து ப்ரோட்டீன் வேறு அதிகமாக இருக்குது. உங்களுக்கே தெரியும் நிலக்கடலையில் ஆல்ரெடி ப்ரோட்டீன் வந்து அதிகமாக இருக்குது, வெள்ளத்தில் வந்து இரும்பு சத்து, கால்சியம் எல்லாமே இருக்குது. ஸோ இது ரெண்டுமே சேர்ந்து நம்மளோட உடம்புக்கு வந்து ஒரு நல்ல ஒரு இம்யூனிட்டி வந்து பவரை வந்து கொடுக்கும். கடலை மிட்டாய் ப்ளஸ் வெள்ளம் இது ரெண்டும் சேர்ந்து புரதம், அப்புறம் இரும்பு, செலினியம் மற்றும் நிறைய நிறைய சத்துக்கள் வந்து இதில் வந்து இருக்குங்க. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இருக்கிற குழந்தைங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு ஈவினிங் டைம்லேயோ எந்த டைம்லேயோ இது வந்து ஒரு சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் அமையும். இது வந்து பெரியவங்களாக இருக்கட்டும், இல்லை இளைஞர்களாக இருக்கட்டும், சின்ன பிள்ளைங்களாக இருக்கட்டும், யார் வேணால் நீங்கள் ஸ்நாக்ஸாக சாப்பிட்லாங்க. இப்போ பெரியவங்க இதை மாதிரி நீங்கள் வந்து சாப்பிடும்போது சாப்பிட்றதுக்கு முன்னாடி, நம்ம வந்து ஃபுட்டு வந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஹாஃப் அன் அவருக்கு முன்னாடி வந்து கடலை மிட்டாய் வந்து சாப்பிட்றது ரொம்ப நல்லது. சாப்பிட்டதுக்கப்புறம் அரை மணி நேரத்துக்கு அப்புறம் வந்து நீங்கள் கடலை மிட்டாய் சாப்பிட்றது உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. இதேமாதிரி இதேமாதிரி சாப்பிட்றவங்களுக்கு வந்து இந்த சில பேருங்களுக்கு சொல்லுவாங்க, எனக்கு வந்து உமிழ் நீரே சுரக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி பேர் சொல்லுவாங்க. அவங்களுக்கு தாங்க இது சாப்பிட்றதுக்கு ஆஃப்டர் ஹாஃப் அன் அவருக்கு வந்து முன்னாடி, சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஆஃப்டர் ஹாஃப் அன் அவருக்கு வந்து பின்னாடி இது வந்து சாப்பிட்டா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு உமிழ்நீர் வந்து உங்களுக்கு சுரக்குங்க. சின்ன குழந்தைங்களுக்கு சொல்லவே தேவையில்லை, ரொம்ப நல்லது. இப்போ வந்து நீங்கள் டிஃபன் பாக்ஸ்லேயோ லஞ்ச் பாக்ஸ்லேயோ ஸ்நாக்ஸ் டப்பா வந்து நீங்கள் கொடுத்து அனுப்பும் போது ஸ்கூலுக்கு பாதாம், பிஸ்தா, முந்திரி இந்த மாதிரி சத்து உள்ள நட்ஸ் எல்லாமே கொடுத்து அனுப்புகிறீங்க. ஸோ கொடுத்து அனுப்புங்க, தப்பு இல்லை. அது கூட கடலை மிட்டாயும் ரெண்டு சேர்த்து கொடுத்து அனுப்புங்க, ஏன்னா ரொம்பவே நல்லது. அதுவும் பெண் குழந்தைகளுக்கு மேக்ஸிமம் ரொம்பவே இது நல்லது. அது மட்டும் இல்லாமல் இப்போலாம் பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் குழந்தைங்களுக்கு பர்த்டேனா அவங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு சாக்லேட் பாக்ஸோ இல்லை ஃபைவ் ஸ்டாரோ டைரி மில்கோ வாங்கி கொடுத்து அனுப்புறீங்க. அதை கொஞ்சம் மாற்றுங்க. ஒரு வேளை கடலை மிட்டாயே விற்குது, நீங்கள் கடலை மிட்டாய் கூட பாக்ஸாக வாங்கி அதை நீங்கள் இருக்கிற எல்லா சில்ட்ரன்ஸ்க்கும் கொடுக்கலாம், டீச்சர்ஸ்க்கும் கொடுக்கலாம். அது ஒரு நல்ல ஒரு ஹேபிட்டாக இருக்கும். அது இல்லாமல் குழந்தைங்களுக்கும் நல்ல ஒரு ஊட்டச்சத்து கிடைச்ச மாதிரி இருக்கும் உடம்புக்கு. ஸோ நம்ம கடலை மிட்டாயில் வந்து சேர்க்கப்படுற அந்த நிலக்கடலை, இந்த கடலை மிட்டாய் செய்கிறாங்கல்ல அப்போ வந்து அதில் சேர்க்கப்படுற அந்த நிலக்கடலை இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து கார்போஹைட்ரேட்டும் நார்ச்சத்தும் கரையும் நல்ல ஒரு கொழுப்பை வந்து, அந்த கார்போஹைட்ரேட்டும் நார்ச்சத்தும் சேர்ந்து ஒரு கரையரை நல்ல ஒரு கொழுப்பை வந்து உற்பத்தி செய்யுதுங்க. உருவாகி நம்ம சாப்பிடும்போது நம்ம உடம்புக்கு வந்து நல்ல ஒரு பெனிஃபிட்டை வந்து நம்மளுக்கு கொடுக்குது. கடலை மிட்டாயில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரோட்டீன், வைட்டமின், அப்புறம் அயன், கால்சியம், கந்தகம், அப்புறம் துத்தநாகம், மேங்கனீஸ், அப்புறம் வந்து பாஸ்பரஸ், பொட்டாசியம், இதே மாதிரி நம்மளோட உடலுக்கு தேவையான அத்தியாவசிய அனைத்து ஊட்டச்சத்துமே கடலை மிட்டாயில் வந்து இருக்குது. சொன்ன இறச்சம் நம்புவீங்களா? ஒரு ரெண்டு மூணு சத்து தான் உங்களுக்கு தெரியும். இத்தனை சத்துக்கள் வந்து, இத்தனை வைட்டமின்கள், இவ்வளோ சத்துக்கள் வந்து நிறைஞ்சிருக்கு அந்த கடலை மிட்டாயில். அப்புறம் பார்த்திங்கன்னா வெள்ளத்தில் வந்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இரும்பு, அதாவது அயன் இருக்குது, ப்ளஸ் கால்சியம், இது வந்து அபரிமிதமாக வந்து இருக்குங்க. நிலக்கடலையில் உள்ள வைட்டமின் இருக்கு இல்லைங்களா, அந்த வைட்டமின் நம்மளோட ஹெல்த்தை, நம்மளோட உடலை வந்து ஆற்றலாக ஆக்டிவாக வைக்கிறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது. அதுவும் இல்லாமல் நம்மளோட
உடலில் வந்து வளர்ச்சிதை மாற்றத்தை வந்து ஏற்படுத்துதுங்க கடலை மிட்டாய் சாப்பிட்றதுனால. மேலும் நம்ம வந்து கடலை மிட்டாய் சாப்பிட்றதுனால என்னென்னு பார்த்தீங்கன்னா, சில பேருங்களுக்கு சின்ன குழந்தைங்களே பாருங்களேன் அந்த கையோட மசில்ஸ் எல்லாம் சுருங்கி போயிருக்கிற மாதிரி, கொஞ்சம் வயசான தோற்றம் இருக்கிற மாதிரி, ஃபேஸில் கையில் காலெல்லாம் சதை வந்து சுருக்க சுருக்கமாக இருக்கிற மாதிரி இருக்கும், தளர்ந்து போன மாதிரி இருக்கும். அதே மாதிரி இல்லாமல் நம்ம மசில்ஸ் எல்லாத்தையுமே ஸ்ட்ராங்காக வைக்கிறதுக்கு வந்து கடலை மிட்டாய் ரொம்ப முக்கியமானதாக ஒன்றா இருக்குது, ரொம்ப பெனிஃபிட்ஸுங்க உடம்புக்கு. அதுவும் இல்லாமல் கடலை மிட்டாய் வந்து யார் ஒருத்தவங்க டெய்லி வந்து சாப்பிட்டுட்டு வராங்களோ அவங்களுக்கு வந்து ஹார்ட் ப்ராப்ளம் வரத்துக்கு வாய்ப்பே இல்லைங்க. ரொம்ப நல்லது, வயசானவங்களும் சாப்பிட்லாம், யார் வேணால் சாப்பிட்லாம். இன்னும் கடலை மிட்டாயோட பெனிஃபிட்ஸோட நான் வந்து அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இப்போ தான் நீங்கள் வீடியோ புதுசாக பார்க்குறீங்கன்னா குட்டி வாண்டு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பை டு ஆல்.